ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிச்சன். இது மீன் குழம்பு, அல்லாத்தி மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த அல்லாத்தி மீன் வந்து ஒரு பீஸ் தான் கிடச்சிது. இதை வந்து எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி குழம்புல போட்டோன்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நல்லா மேலே இருக்க தொழிலாம் எடுத்துட்டு அந்த மீனை வந்து நல்லா பிரித்து எடுத்து உருண்டை பிடிச்சி போட்டோன்னா அந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அந்த மீன் கரையவும் செய்யாது. இந்த உருண்டை பிடிக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி பிடிச்சோன்னா அந்த குழம்புல வந்து அந்த உருண்டை வந்து கரையவே செய்யாது. இந்த குழம்பும் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நான் மேலே உள்ள தோலியை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அப்புறம் வந்து அந்த மீனை வந்து அப்படியே நம்ம கையிலேருந்து அப்படியே எடுத்தாலே அந்த சதைப்பற்று மட்டும் அப்படியே தனியாக வந்துடும் கையில். இதை வந்து நம்ம அப்படியே எடுக்கும்போது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். ஏன்னா வந்து பெரிய முள்ளெல்லாம் வந்து பிஞ்சே வராது. ஏன்னா அந்த முள் அந்த இது வந்து மீனே வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா எலும்புலாம் இருந்த மாதிரி பாருங்கள். அந்த இப்போ எவ்வளோ அழகாக நம்ம பிரித்து எடுக்கும்போது அப்படியே அந்த சதைப்பற்று மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். முதலே நம்ம உருண்டை பிடிக்கனாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், நான் அந்த ஓரளவுக்கு அந்த சதைப்பத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம அந்த குழம்புல போடும்போது சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள். இந்த மீனை பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை கூட நம்ம கட் பண்ணி அந்த குழம்புல போட்டுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மீனை ஓரளவுக்கு நல்லா பிரித்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் லெவலுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த புளி கரைசல் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம மண்சட்டியில் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் மீன் குழம்புக்கு ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுலாம் இந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அந்த புளி கரைசலில் போட்டுருவோம். அப்புறம் வந்து நல்லா அடுப்பு வந்து நல்லா மிதமாக எரியட்டும். அது வந்து நல்லா மசாலா கொதித்ததும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த மீன் குழம்பு மசாலா கொதிச்சுட்ருக்கல அதில் போட்டுடலாம். அப்புறம் அந்த தக்காளி சாறு வந்து நல்லா அந்த மீன் குழம்புல வந்து அப்படியே நல்லா இறங்கட்டும். அப்புறம் வந்து அந்த மீனை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை பிடிச்சி பிடிச்சி அப்புறம் அந்த குழம்புல வந்து அப்படியே நம்ம போட்டுருவோம். போட்டாச்சுன்னா வந்து கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம பிடிக்கிறது வந்து அந்த மீன் வந்து அப்படியே கரையாமல் அப்படியே நல்லா குண்டு குண்டாக சூப்பராக கிடக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மீனை வளர்த்தி இதில் இந்த குழம்புல எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த தேங்காய் வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். அல்லாத்தி மீன் குழம்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் கீரியும் போடலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மீன் குழம்புல போட்டு இந்த மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் நம்ம வந்து குழம்பு டேஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து புளி, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழம்பும் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இது நல்லா காஞ்சதும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை அது கூட நம்ம சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் காயம்னாட்டியே நான் வெந்தயத்தை போட்டுட்டேன். அதனால் எண்ணெய் காஞ்சதும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு. இதை வந்து நல்லா கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டுட்டு நம்ம இதை மீன் குழம்புலாம் அப்படியே எடுத்துடலாம். இந்த மீன் குழம்புக்கு மசாலா வந்து நம்ம எப்படி அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். பாருங்கள், இந்த தாளிப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு. இது வந்து இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிச்சு. இதை வந்து நம்ம அந்த தாளிப்பு வந்து அந்த குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்து சிம்மில் வைக்கணும், ஏன்னா அந்த வெந்தயம் வந்து ஏற்கனவே பொரிஞ்சு போய் இருக்கும். அது வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கும். அதனால் அது கொஞ்சம்
சிம்மில் வச்சு எடுத்தோன்னா அந்த வாசனை எல்லாமே அந்த மீன் குழம்புல இறங்கிரும். அப்புறம் அந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பண்ண பாருங்கள், ஒரு பீஸ் மாங்காய் எடுத்து அவங்க ஒரே கட் பண்ணி சாப்பிட்டுருக்க வேலை தான். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அல்லாத்தி மீன் குழம்பு பாருங்கள், இது வந்து நல்லா மண்சட்டியில் வைக்கும்போது இந்த மண்சட்டியோட நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த மீன் பாருங்கள் நல்லா கரையவே இல்லை, நல்லா குண்டு குண்டுன்னு கிடக்கு. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.